மாமியோட உங்களோட தெய்வீகமான முகத்தையெல்லாம் பார்க்கும்போது நீக்கு பஞ்சாமிரதமே சாப்பிட்ட மாதிரி தோணுறது. பிள்ளையார் கோவில்ல ஒரு அபிஷேகம் இருக்கு, தோப்பனாரெல்லாம் நீக்காக காத்துட்டு இருப்பார். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சூடா உங்க கையாலேயே பால் சாப்பிடுறேன். அப்ப நான் வரட்டா மாமி? வரட்டா? வருவேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இருக்கவே முடியாதே. என்னடாவன், நவராத்திரியில வர சிவாஜி மாதிரி நாளுக்கு நாள் வேஷத்தை மாத்தானே பாக்குறியா? அந்த சாவித்ரிக்காக அந்த சிவாஜி ஒன்பதே வேஷம் தான் போட்டார். ஆனா இந்த சாவித்ரிக்காக இந்த சிவாஜி 9000 வேஷம் போடுவன். என்ன குப்புன்னு வேர்த்துருச்சா? உள்ள மாமி நேக்காக சூட பால் கறந்து கொண்டு வருவா, அத நீ போய் சாப்பிடு. ஸ்வீட் சாவித்யா, எதுக்கு இதெல்லாம்? நான் ஏதோ கொடுத்தேங்கிறதுக்காக நீ ஏதாவது கொடுக்கணுமா? சொன்னா கேட்க மாட்டே. சரி, ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பேன், உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? நினைத்ததை முடிப்பவன் அண்ணலச்சோ. கல்யாண பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது. மச்சி மச்சி, சீக்கிரம் பிரியடா, என்னன்னு பாத்துருவோம். அலையாதீங்கடா, சீக்கிரம் பிரியாண்டா. டேய் தள்ளி நில்லுங்கடா, தள்ளு அலு. பாத்து பிரியடா, பாம் கேம் வச்சிருக்க போறாங்க. டேய் மச்சி, புழுக்கமா இருக்கு, போங்கடா. பிரியடா, அண்ணா பாத்து தொடறேன். யாரோ சீக்கிரம் சோட வாங்கிடுவாங்க. இதா நடக்குது. ஏண்டா ஆலந்து ஒரு அம்மல? என்னடா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுனா நீ என்னடா பண்ணுவ? எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு, முருங்க மரத்துல தூக்கு போட்டு தொங்கிருப்பேன். அசோக் ஏன் இன்னும் தொங்கல? நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொங்குவான். ஏண்டா அசோக், தொங்குறதுதான் தொங்க போறேன். காலா காலத்துல தொங்குனீனா இன்னைக்கு காலேஜ் லீவ் விடுவாங்க. நானும் நதியாவும் சினிமாக்கு போலான் இருக்கோம், எப்ப தொங்க போறேன்? தொங்கினாலும் தொங்குவான்பா. தலைவா, என்ன சொன்னீங்க? அண்ணியா? இப்ப நீங்க யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளு. சுனிதா வா. அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மாண்ணா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு, அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. திஸ் இஸ் யூஷுவல் சென்டிமெண்டல் டச்சிங். இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துங்க. தரவழியா உங்களுக்காகவே கட்டில்ல அம்மு குட்டி அம்மு குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீபாவில மெக்ரோலு மெக்ரோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். சரி, அப்ப உங்க சார்பா இந்த கொண்டையப்ப போயிட்டு வந்துட்டுமா? தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐயா கொண்டையப்பன் சுபிக்கிங். ஆமாடி, இன்னைக்கு ஜிஜிபில ரூம் போட்டிருக்கேன், அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை குட்டி வந்துரு. ஏன்னா இங்க கொண்டைப்படும் வராரு. அடி செருப்பு! ஐயா ஐயா அடிக்காதீங்க, ஐயா அடிக்காதீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த செருப்பு பிஞ்சிடும். ஏய், அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது வேணா. வாங்க வாங்க. என்ன வேணும்? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்து காமி. என்னது? போட்டு பாக்குங்க. அதான பாத்தேன், சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கு, போட்டு பாக்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கு, நடந்து பாக்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கு, ஓடி பாக்கலாமா? ஓடி பாருங்க. போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க, இந்தாங்க செருப்பு உங்க பணம். நீ 50 ரூபாய் தானே திருடிட்டு போன, 100 ரூபாய் இருக்க. விவரமா சொல்றேன், நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடுனாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம்.
அதுதான் ஊட்டிக்கிரட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபாய் கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருனா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அதுதான் சேர்த்து மேல 50 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய, இந்த 50 ரூபாய் வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ தொத்துவம் இல்லையா தத்துவம். நான் வர்றேன் சட்டு. தம்பி! அரே பையா! தம்பி! அரே பையா! என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். ஹரிராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. சுனிதா சுனிதான்னு கூப்பிடும் போதெல்லாம் உன் இதயத்தை தான் உன் இதயத்தை தான் நீங்க என்ன கேக்குற மாதிரி இருக்கு. நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சிருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுனிதா! ஹலோ சுனிதா! ஹலோ சுனிதா! ஹலோ சுனிதா! ஹலோ சுனிதா! ஹலோ சுனிதா! ஹலோ. என்னடா மச்சா கண்டுகா மாறி போற? என்ன சைட் வேணா? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா, சாப்பிடவா பார்த்தல. யா போல்டா? தப்பா நினைக்காதீங்க சேட்டு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. டேய் சத்துன்னு எடுத்துக்கிடுறேன், வியாபாரத்தை கெடுத்துரும். வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும்? உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா, மீதி எல்லாம் சேட்டு சொல்லுவாரு. ஹரேராம், 500 க்கு 1000, ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல ஆத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரேராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது, பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்க. ஓகே, ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்க, நான் பணத்தை என்றேன். 1000. எப்படியா சொல்றேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும் இப்போ இங்க 5000க்கு 10000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளக்காணுமே நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ ஆளக்காணுமே அம்மா. ஐயோ, அரே ஹரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. ஹரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் சார் சார், வந்துட்டானா? வரலீங்கோ சார் சார், எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ புடிங்கவா. கையோட பிடிச்சவன கூட சொன்னேன், இப்ப அவன நான் எங்கயா போய் பிடிக்கிறேன்? என்னது ஒழுங்கா நந்தி வர நோண்டி எடுக்க மாட்டேன். நான் நந்தி காட்டுறேன் பாரு, இப்படி நடக்கும் நீங்க பாரு. வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோலாறு பேட்டை சிலுக்கோட கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாட்டத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ, குடியார பயலுங்க. நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? இப்ப நீ மில்லி தானே வச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன்.
உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்தகர வந்தமான் இல்லாம இப்படி குச்சிக்கனே வந்தா குடும்பம் இப்படி அவருப்படும்? என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்து உங்கதான் சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க தெரியாத? ஐயா பேசாத, இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானு என் கையில சொல்லி எனக்கோ. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயிலதான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணா, ஒரே கப்பு நாத்தம், அதுக்குதான் ரெண்டு பக்கம் போட்டேன். அந்த வவு தரிச்சலையா ஐயா கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா, இன்னும் காணோம். நான் இன்னும் பேருது இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன், தல்லையா.